இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 3:12. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாச்சிருக்கு. ஆனால் துன்பப்படும் பொழுது சோர்ந்து போகாதபடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய மக்களாக காணப்படுறாங்க. சங்கீதம் 9:14 வாசிக்கும் பொழுது, தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இப்படியாக கூப்பிடுகிற ஒரு காலத்தை பார்க்கும். சங்கீதம் 34:19 வாசிக்கும் பொழுது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுக்காக கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் அவனை துன்பத்திலிருந்து விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவன். இவன் ஏசியா திருக்கசிபுரம் 65:23 வாசிக்கும் பொழுது, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுறது. அதனால் விருதா உழைக்கிறதில்ல, விருதா துக்கப்படுறதில்ல, துன்பப்படாதபடி தேவன் நம்மை அரவணைத்து ஆசீர்விக்கிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். அதை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவர் என்று சொல்லி சங்கீதம் 34:19 வாசிச்சோம். நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் விடுவிக்கிற அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகாரகமாக இயேசு கிறிஸ்துவேமை துதிக்கிற ராஜா மசோதைக்கிறோம், மையப்படுத்துகிறோம். இயேசுக்குள்ளாய் தேவபக்தியாக நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு சொல்லப்பட்ட அந்த விவசாயமாய் துன்பத்தின் மத்தியிலே துயரத்தின் மத்தியிலே நீர் எங்களோட இருந்து எங்களை பயக்கிற யாவருக்கும் நீ பதில் செய்கிற தேவனாக இருந்து எங்களை நெகிழ விடாதபடி எங்களை கைவிடாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட எல்லா துன்பத்துக்கும் மத்தியிலும் எங்களை விடுவித்து எங்களுடைய ஆசிரியம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம், பொருட்படுத்துக்கணும். இயேசுக்கு சுமஞ்சவிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.